தமிழ்நாட்டில் ஒமிக்ரான் தொற்று பாதிக்கப்பட்டு 5 பேருக்கு மட்டுமே தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் அரசு கண் மருத்துவமனையில் நடமாடும் கண் மருத்துவ பிரிவு வாகனங்களை இன்று கொடியசைத்து அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் 34 பேருக்கு ஒமிக்ரான் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டதாகவும் அவர்களில் 29 பேர் குணமடைந்து விட்டதாகவும் தெரிவித்தார். பொதுமக்கள் முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். மாநில அரசு புதிய வகை கொரோனாவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாகவும் இரவு நேர ஊரடங்கு அறிவிப்பு குறித்து மருத்துவ வல்லுநர்கள் குழுவுடன் ஆலோசனைக்கு பிறகு முதலமைச்சர் உரிய முடிவு எடுப்பார் என்றும் அவர் தெரிவித்தார். நட்சத்திர விடுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டால் அபராதம் விதிப்பது உள்ளிட்ட கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மா சுப்பிரமணியன் கூறினாா்.